பம்பிளி மாஸ் ப்ரிஸ்லாவாக இருந்தனா மாடல் ப்ரிஸ்லாவாக எப்படி மாறினா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யா ஜஸ்ட் ஃபன், ஜஸ்ட் டேக் இட் லைட் கைஸ். யா சும்மா சொன்னேன் நான். பட் எப்படி நான் 12 கிலோ வெயிட்டை சீக்கிரமாக குறைச்சேன் அண்ட் ஈஸியாக குறைச்சேன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். What I eat in a day in intermittent fasting to lose weight. So அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நான் சாப்பிடுவேன், என்னோட டயட் எப்படி இருக்கும் அதனால் பார்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன். இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் 12 kg வந்து குறைஞ்சிருக்கேன். ஸோ என்னோட ஸ்டார்டிங் வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 88 kg இருந்தேன். ஸோ இப்போ என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா 76. ஸோ 12 kg வெற்றிகரமாக வந்து நம்ம வந்து குறைச்சிட்டோம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து 6 more டு கோ. நான் வந்து 70 kg தான் பார்த்தீங்கன்னா என்னோட கோலாக வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு இன்னும் டைம் ஆகும். ஸோ அது போயிட்டே இருக்க அந்த ப்ராசஸ். ஸோ இன்டர்மிட் ஃபாஸ்டிங்னா பேசிக்கலி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்து 16 hours ஃபாஸ்டிங் இருக்கணும், 8 hours பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஈட்டிங் பீரியட் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இன்டர்மிட் ஃபாஸ்டிங் பற்றி நிறைய டவுட் கேட்குறீங்க. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே வந்து நான் வந்து ரொம்ப தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் இன்டர்மிட் ஃபாஸ்டிங்னா என்ன, அது எப்படி பார்க்கணும், என்ன சாப்பிட்ற எல்லாமே. ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களா எனக்கு தெரியல. நிறைய பேர் வந்து காமெண்ட்ஸில் வந்து டவுட்ஸ் கேட்குறீங்க. ஏன்னா நான் ஏன் சில காமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண மாட்டேன், ஏன்னா அதுக்கான ஆன்சரும் ஆல்ரெடி வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அதே தான் திருப்பி கேட்குறீங்க, அதனால நான் வந்து பதில் சொல்ல முடியல. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கு மேலே டவுட் இருந்தால் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். 16 hours ஃபாஸ்டிங் பீரியடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதுவுமே வந்து இன்டேக் பண்ணக்கூடாது, எந்த கேலரி இன்டேக்கும் இருக்கக்கூடாது தண்ணியை தவிர. நீங்கள் வந்து பிளாக் காஃபி குடிக்கலாம் வித்தவுட் சுகர், மில்க் இல்லாமல், அண்ட் க்ரீன் டீ குடிக்கலாம். ஸோ அதுவும் சுகர் மில்க் இல்லாமல். மற்றபடி வேறு எதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சூம் பண்ணக்கூடாது. 0 calorie வந்து நீங்கள் வந்து இருக்கிறோம். அண்ட் 8 hours பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வந்து சாப்பிடக்கூடாது. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஜஸ்ட் வந்து மெயின்டெனன்ஸ் டயட்காக பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி மெயின்டெனன்ஸ் டயட் நீங்கள் பண்ணும்போது மேபி நீங்கள் சாப்பிடலாம். பட் நீங்கள் வெயிட் குறைக்கிறதுக்காக டயட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேலரி டெஃபிசிட்ல வந்து இருக்கணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்கள் தொக்கை, உங்கள் ஓவரால் பாடி வெயிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும். ஸோ கேட் டெஃபிசிட்ல இருக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ கேலரி கன்சூம் பண்ணுறீங்க, எவ்வளோ கேலரி பர்ன் பண்ணுறீங்க, இது ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கணும். அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 300 to 400 calories வந்து பர்ன் பண்ணணும். அண்ட் வந்து நீங்கள் வந்து ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து உங்கள் பாடி டைப்க்கு ஏற்ற மாதிரி வந்து மாறும். ஸோ உங்களோட லைஃப் ஸ்டைல், உங்களோட ஏஜ், பாடி டைப் இதுக்கேற்ற மாதிரி மாறும். அண்ட் உங்கள் கோல்ஸ் இதை பொறுத்தும் மாறும். 1000 to 1200 calories வந்து கன்சூம் பண்ணலாம். ஸோ என்னோட டைப் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக புதுசு புதுசாக பண்ணி சாப்பிட்றதுனாலாம் இருக்காது. வீட்டில் இருக்க பொருள் வச்சு பார்த்தீங்கன்னா எப்படி ஹெல்த்தியாக சாப்பிட்றது அப்படி தான் இருக்கும். ஸோ நான் நிறைய வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து விதவிதமாக சமைச்சு விதவிதமாக அதுக்காக ஸ்பெஷலாக பண்ணிலாம் சாப்பிட்டுருந்தாங்க. என்ன பிரச்சனைனா வந்து நான் ஒரு சுத்த சோம்பேறி. ஸோ வந்து ஒரு நாள் மேபி எங்கள் அம்மா பண்ணித்தருவாங்க, ரெண்டு நாள் எங்கள் அம்மா பண்ணித்தருவாங்க, மூணாவது நாள் நான் தான் பண்ணுவோம். ஸோ நான் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட 2 days பண்ணுவேன், 3 days பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பண்ணுறது விட்டுடுவேன், இல்லை வந்து சோம்பேறித்தனமாக இருக்கும், சரி அதை பண்ணி சாப்பிடணுமா அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். ஸோ அதுதான் நான் என்ன பண்ணுவேன்னா எங்கள் வீட்டில் என்ன இருக்கும், எங்கள் வீட்டில் என்ன சமைக்கிறாங்களோ அதே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி காய் அதிகமாக வச்சுப்பேன், சாப்பாடு கம்மியாக வச்சுப்பேன். அது மாதிரி நானே வந்து இது பண்ணி என் கேலரிஸ் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிடுவேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக பண்ணுவேன், பண்ணவே மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். பட் அது ரொம்ப எப்படி சொல்கிறது நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண மாட்டேன். ஸோ எனக்காவது வந்து தேவைப்படும் போது தான் பண்ணுவேன். ஸோ வீட்டில் இருக்க சாப்பாடு தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து சாப்பிடுவேன். ஸோ எங்கள் ரைஸ் தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் போர்ஷன் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ போர்ஷன் கண்ட்ரோல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் கேலரி டெஃபிசிட் இது ரெண்டுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் சுகரும் நீங்கள் கன்சூம் பண்ணலாம். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா சுகர் கட் ஆஃப் பண்ணல. ஸோ சுகர் வந்து நான் இப்போ இன்டேக் பண்ணிட்டு தான் இருக்கேன். டெய்லி 1 or 2 tablespoons வந்து சுகர் நான் இன்டேக் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு லோ பிபி வந்து இருக்குது. ஸோ சுகர் இன்டேக் நான் கம்மி பண்ணிட்டேனா இல்லை குறைச்சிட்டனா இல்லை கட் ஆஃப் பண்ணிட்டேனா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தலை சுத்த ஆரம்பிச்சிடும், என்னால் எதுவுமே பண்ண முடியாது. மார்னிங் 9 o'clock பார்த்தீங்கன்னா க்ரீன் டீயில் சோம்பு தண்ணி வந்து குடிப்பேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோம்பு தண்ணி குடிச்சிருக்கேன். ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்தி தான். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு ரிஃப்ரெஷிங்காக வச்சுக்கும் அண்ட் டைஜஷனுக்கும் நல்லது. என் ஃபாஸ்டிங் பார்த்தீங்கன்னா 12 o'clock வந்து நான் வந்து பிரேக் பண்ணுவேன். ஸோ 12 o'clock பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இப்போ வந்து சம்மர்ஸ்னால் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பண்ணுவேன்னா வந்து நல்லா வந்து ஒரு 1 கிளாஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜூஸ் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து குடிப்பேன். ஸோ அது வந்து ஆரஞ்சாக இருக்கலாம், இல்லை கிரேப்பாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு மஸ்மலானா இருக்கலாம். இப்போ எனக்கு கிட்னி பழம் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி என்ன ஃப்ரூட் இருக்கும், இல்லை சப்போட்டா எந்த ஃப்ரூட்டாகவும் சரி நான் வந்து நல்லா ஜூஸ் போட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டம்ளர் ஃபுல்லாக வந்து குடிச்சிடுவேன். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1/2 hour வந்து அதே வந்து வயிறு ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் வந்து நான் போவேன். ஸோ லஞ்ச் பார்த்தீங்கன்னா வீட்டில் என்ன செஞ்சுருக்காங்களோ சாப்பாடு, காய்கறி, முட்டை வந்து வச்சுப்பேன் ப்ரோட்டீனுக்காக. சில நேரத்தில் முட்டை ஸ்கிப் பண்ணிடுவேன், காய் அதிகமாக வச்சுப்பேன் முட்டை ஸ்கிப் பண்ணிடுவேன், இல்லை நான்வெஜ் இருந்தால் சிக்கன் இருந்தால் சிக்கன் கொஞ்சம் வச்சுப்பேன். ஏன்னா சிக்கனும் பார்த்தீங்க லீன் ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம், ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் டயட்டில் வந்து இருக்கும் போது. ஸோ அதை சிக்கன் வச்சுப்பேன். ஸோ அது மாதிரி ஸ்பேப் ஆகிட்டே இருக்கும். சோயா சாப்பிடுவேன். சோயா ரொம்ப ரொம்ப நல்லது, இட்ஸ் ஹை இன் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லோ இன் ஃபேட். உங்களுக்கு வந்து கேலரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து சோயா வந்து தாராளமாக சாப்பிடலாம், நிறைய சாப்பிடலாம் டயட்டில் இருக்கும் போது. ஸோ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து எனக்கு கோஸ் பொரியல் அண்ட் ஏதோ குழம்பு செஞ்சுருந்தாங்க. குழம்பு நான் வச்சுக்கல, கொஞ்சம் சாப்பாடு நிறைய பொரியல். அண்ட் ப்ரோட்டீனுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு எக் பதினா எடுத்திருக்கேன். ஸோ இது ரொம்ப கம்மியாக ஆயில் ஊற்றி செஞ்சது தான். ஸோ இதனோட லஞ்ச்
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் கண்டிப்பாக வந்து ஒரு கப் ஆஃப் காஃபி வந்து நான் குடிப்பேன். அது வந்து என்ன சொன்னாலும் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து இது பண்ண முடியாது. ஈவினிங் கண்டிப்பாக ஒரு கப் ஆஃப் காஃபி. லஞ்ச் அண்ட் காஃபிக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிடுவேன். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வாட்டர்மெலன் வந்து சாப்பிட்றேன். ஏன் சீசன் எனக்கு வாட்டர்மெலன் ரொம்ப பிடிக்கும். அதனால் வாட்டர்மெலன் தான் மோஸ்ட்டாக வந்து இப்போ நான் சாப்பிட்ருக்கேன். லைக் ஐ ஸ்விட்ச் ஃப்ரூட்ஸ், லைக் என்ன கிடைக்குதோ இல்லை அவக்கேடோ சாப்பிடுவேன், அவக்கேடோ மில்க் ஷேக் குடிப்பேன் திருப்பி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 3:00, ஸோ என்ன ஸ்நாக் டைம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர்மெலன் வந்து ஒரு பவுல் ஆஃப் வாட்டர்மெலன் வந்து எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கனா வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நல்லா ஃபில் ஆகிடும், உங்களுக்கு அதுக்கப்புறம் க்ரேவிங்ஸ் இருக்காது. அண்ட் கேலரிஸும் ரொம்ப ரொம்ப கம்மி. இதில் ஒரு 4:00 to 4:30 பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் காஃபி குடிப்பேன், ஸ்ட்ராங்காக காஃபி. ஸோ ஒரு 1 glass ஆஃப் காஃபி வந்து நான் குடிப்பேன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 tablespoon ஆஃப் சுகர் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்டாக சப்பாத்தி இருக்கும், சப்பாத்தி இல்லை வந்து ராகி சேமியா. இப்போ வந்து நான் கொஞ்சம் வந்து மாயிட்ட சப்பாத்தி சாப்பிட்டு எனக்கு ரியலி ரொம்ப போர் அடிக்குது அண்ட் டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்குது சப்பாத்தி. ஸோ அதனால் வந்து வந்து ராகி சேமியா, இடியாப்பம் இது மாதிரி வந்து அவிச்ச ஏதாவது பொருள், இட்லி கூட நீங்கள் சாப்பிடலாம். பட் வந்து என்ன சொல்கிறது, குவான்டிட்டி வந்து கம்மியாக சாப்பிடணும். இப்போ இடியாப்பம் இட்லிலாம் சாப்பிட்றேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இட்லி ரெண்டு இடியாப்பம் அது மாதிரி சாப்பிடுவேன். அதே மாதிரி வந்து ராகி சேமியா சாப்பிட்றேன், அதுவும் கொஞ்சம் போர்ஷன் கண்ட்ரோல் வச்சிருப்பேன். ஒரு பவுல் வச்சிருப்பேன், அதில் சொல்கிறது அலந்து வந்து நான் வந்து வச்சுப்பேன். ஸோ இது மாதிரி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். டின்னருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ராகி சேமியா. ஸோ ராகி சேமியா அண்ட் நிறைய வந்து தேங்காய் பூ வந்து போட்டிருக்கேன். ஒரு 1/2 tablespoon சுகர் வந்து மேலே தூவி விட்டுருக்கேன். ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருந்தது. அண்ட் இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா டெய்லி இப்போ வந்து 40 minutes வந்து வாக்கிங் போகிறேன் அண்ட் 20 minutes பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஹோம் ஒர்க்அவுட்ஸ் தான், ஒர்க் அவுட்ஸ் நான் தனியாக வந்து வீடியோ பண்ணுறேன். அது ரொம்ப நல்லா எஃபிஷியண்ட்டாகவே இருக்குது. ஏன்னா வந்து எனக்கு என்ன தான் உடம்பு குறைஞ்சாலும் எனக்கு இடுப்பில் இருக்க மசில் வந்து குறையாத மாதிரியே வந்து எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அதனால தான் வந்து ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் அது ரொம்ப நல்லா எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ நான் வந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில். ஸோ நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் ஹோம் ஒர்க்ஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா டம்பிள்ஸ் வச்சு சும்மா சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ் தான். ஒன்ஸ் அண்ட் ஒன் மீல் பார்த்தீங்கன்னா வந்து சீட் வந்து எடுத்துப்பேன். ஸோ எனக்கு பிடிச்சது ஐஸ்கிரீம், சாக்லேட், என்ன பிடிக்குதோ லைக் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன், அப்படியே மீன் எல்லாமே சாப்பிடுவேன். சீஸ், பர்கர்ஸ், ஸோ என்னது எனக்கு அந்த டைமில் என்ன பிடிச்சிருக்கோ என்ன சாப்பிட்ணும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் சாப்பிடுவேன். ஸோ இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா என்னோட ரொட்டீன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா மற்ற வீடியோ ரொம்ப ட்ரமாட்டிக்காக இது பண்ணணும் அது பண்ணணும் இருக்காது. பட் வீட்டில் இருக்கிறத வச்சு நீங்கள் வந்து எப்படி சஸ்டைனபிளாக வெயிட் குறைக்கலாம் அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் நம்புகிறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் காமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இஃப் லைக் திஸ் வீடியோ டூ லைக் காமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பை ஸ்டேயிங் காய்ஸ். பை பை.